நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், விடுங்க, வீட்லயே இருக்கேன்னு சொன்னேன். என்ன, நாளைக்கெல்லாம் லீவ் போட முடியாது, எங்க கேங்குக்கும் ஆப்போசிட் கேங்குக்கும் பெட் மேட்ச் இருக்கு, நான் ஸ்கூலுக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்ல வச்சது நீதான்டா. காலையில ஸ்கூலுக்கு வந்ததும், டே நேற்று பவர் ரேஞ்சர்ஸ் பாத்தியா, ஜாக்கி ஜான் பாத்தியா அப்படின்னு கேட்டுட்டு கையில ஜாய் போட்டிருக்கியான்னு செக் பண்ண நாட்கள் உண்டு. அசம்பிளில ஒன்னா நின்று ஸ்டேஜ்ல சொதப்புறவனா கலாய்ச்சிருக்கோம். அசம்பிளி முடிஞ்சு கிளாஸுக்கு போறப்போ, டேய் பிடி சார் ஏன் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கோம். மாட்டுறது நானா இருந்தாலும் என்னை தனியா நீ விட்டது இல்ல. அந்த பக்கம் மிஸ் போர்டுல எழுதி போடுறப்போ, இந்த பக்கம் என் இங்கு பென் உன் ஹீரோ பெண்ணோட இங்க குடிச்சுது. லஞ்ச் டைம்ல என் சாப்பாடு மட்டும் நான் சாப்பிட்டதே இல்ல, என் சாம்பார் சாதமும் உன்னோட சப்பாத்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு போக மட்டும் மனசு இல்ல, முதுகு பஞ்சர், கேட்ச் அண்ட் கேட்ச், கண்ட்ரி இதெல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்திருந்தா நாம தாண்டா வின்னர்ஸ். மாங்காய் பதா, ஐஸ் கோலா, பெப்சி, ரஸ்னா சாப்பிட்டுருக்கோம். மெக்டோனல்ஸ், கேஎஃப்சி எல்லாம் போகோ சேனலோட ஆட்ல தான் பாத்துருக்கோம். போக்கிமோனை சேகரிக்க சீட்டோஸ் பாக்கெட்டை கூச்சிருக்கோம். சீட்டோஸ்ல பாதிய தூளாக்கி ருசிச்சிருக்கோம். லஞ்சு காசை சேர்த்து வச்சு PS2 ஓடுவோம். பசியோட ஆடினாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்ல. மத்தியானம் எக்ஸாம்னா நமக்கு சமஜாலி. எக்ஸாம் பேடு பேட் ஆச்சு, ஷார்ப்னர் கூட பால் ஆச்சு. ரெண்டு பேரும் வளர்ந்தோம், ஃபேஸ் மாறிச்சு, வாய்ஸ் மாறிச்சு, நம்ம நட்பு அப்படியே தான் இருந்துச்சு. டேன்னு சொன்ன நீ என்ன மச்சான்னு கூப்பிட ஆரம்பிச்ச. மச்சான் அந்த பொண்ணு உன்னதாண்டா பாக்குது. இந்த ஒரு வார்த்தைனால எவ்வளவு ப்ராப்ளம்ஸ். எப்படியோ 12th முடிச்சோம். நீ சேர்ந்த காலேஜ்ல சேரணும்னு ஆசை. கடவுளுக்கு கூட புரிஞ்சிருக்கு நம்மளோட நட்பை பத்தி. ஒரே காலேஜ், வேற வேற டிபார்ட்மெண்ட், 4 வருஷம். மச்சான் ஏந்திரி டைம் ஆச்சு அப்படின்னு எழுப்பினது உன்னோட குரல் தான். குளிக்க போறப்போ எழுப்புடா அப்படின்னு சொல்லி போர்வைய போத்துனா, போர்வையோட சேர்த்து என்னையோ இழுத்துருவ தரைக்கு. மச்சான் தண்ணி புடிச்சு வச்சுட்டேன், சீக்கிரம் குளி அப்படின்னு நீ சொல்றப்போ எங்க அம்மாவை பார்த்தேன் உனக்குள்ள. வீட்டை விட்டு தூரம் வந்தாலும் வீட்டுல பேச தோணுனது இல்ல, லீவுக்கு ஊருக்கு போனாலும் உனக்கு கால் பண்ண மறந்தது இல்ல, கிளாஸ்ல அடிக்காத அரட்டை இல்ல, மச்சான் ஸ்னைப்பரை வச்சு அவனை போடுறா, கேம்பஸ்ல பண்ணாத லூட்டி இல்ல, லைப்ரரி பக்கம் சத்தியமா போனதே இல்ல. எக்ஸாமுக்கு படிக்கும் போதும் என் அலாரம் நீ தான், எனக்கு சப்ஜெக்ட சொல்லி தந்ததும் நீ தான். டேய் இவ்வளவு ஈஸியா இருக்கு, அந்த ப்ரொஃபசர் ஏன்டா அப்படி சொல்லி தரா. எக்ஸாமுக்கு போற வழியில நீ சொன்ன கீ பாயிண்ட்ஸ் தான் என்ன பாஸ் ஆக்குச்சு. எல்லா சப்ஜெக்டும் ஈஸி இல்ல, என் மார்க்குக்கும் அப்பப்போ அடி விழுந்துச்சு. நான் விழுந்தப்போ என்ன பிடிச்சதும் நீ தான், தனியான அழுதப்போ என் கண்ணீரை தொடச்சதும் நீ தான். எக்ஸாமும் முடிஞ்சது, ஒரு வழியா லாஸ்ட்ல பாஸும் ஆயிட்டோம். காலேஜ் முடிஞ்சது, நாம எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துச்சு. ஃபேர்வெல், பாய்டா, அடிக்கடி மீட் பண்ணுவோம், அப்பப்போ கால் பண்ணு, சீக்கிரமா கல்யாணம் எல்லாம் பண்ணிடாதரா. என் பர்த்டேக்கு நீ அடிச்சப்ப வலிச்சதை விட அதிகமா வலிச்சது இதை கேக்குறப்போ. 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேக்குற ரிலேட்டிவ்ஸோட வார்த்தையை விட, டேய் நாயே இன்னும் நீ சாவலியான்னு கேக்குற நண்பனோட வார்த்தையில பாசம் அதிகம். அவனோட எக்ஸ் கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதை விட, மச்சான் வீட்டுல வைஃப் வெளியே விட மாட்டாடா அப்படின்னு அவன் சொன்னப்ப அவன் வாய்ஸ் மாறிச்சு, அவன் கண்ணு கலங்குச்சு. எல்லாரும் கண்ணை மூடிட்டு வேகமா எங்கேயோ ஓடி போயிட்டு இருக்க இந்த காலத்திலயும் உன்னையும் என்னையும் இணைக்கிறது இந்த நட்பு ஒண்ணுதான்டா. July 30 August 2 நம்ம நட்பை சொல்ல நாள் தேவையில்லை. பெற்றோருக்கு அடுத்து உன் நலனை கருதுவது உன் நண்பனின் மனமே. அந்த நண்பன் உனக்கு கிடைத்தால் இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. கற்போம், கற்பிப்போம்.